இப்போ குரு பயிற்சி எப்போதுன்னு நம்ம பார்த்தோம்னா 22/04/2023 சித்திரை 9 சனிக்கிழமை இரவு சுமார் 11:27 தான் அந்த குரு பயிற்சி நடக்கிறது. குரு பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மேசராசி அசுபதி நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகிறார். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூஸ்ஃபுல் 96 சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. பல பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை பொறுத்து தான் மட்டும், ஒருவருடைய ஜாதக கட்டங்களையும் அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்தும் இந்த பலன்களில் சிறு சிறு மாறுதல்கள் ஏற்படலாம். மிதுன ராசிக்கு குரு பகவான் 10வது இடமாகிய ஜீவனஸ்தானத்திலிருந்து 11வது இடமாகிய லாபஸ்தானத்திற்கு லாப குருவாக குரு பகவான் வருகிறார். மற்றும் மிதுன ராசிக்கு சுவாமி பார்த்தீங்கன்னா புதன், குருவும் புதனும் சேரும்போது மிக அதிகப்படியான நன்மைகளை குரு பகவான் தருகிறார். எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும், பண வரவு பன்மடங்கு பெருகும். மற்றும் முக்கியஸ்தர்கள் உயிர் பதவியில் இருப்பவர்களுடைய பழக்க வழக்கங்கள் இனிமேல் ஏற்படும். முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் காரிய தடைகள் இருக்கும், நாம் ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருப்போம், அதற்கான தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், இல்லை கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இனிமேல் இந்த ஒரு வருட காலம் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெறும். இப்போ குரு பகவானை நம்ம புத்திரக்காரர்கள்னு சொல்லலாம். அதனால இப்போ மிதுன ராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் குரு பகவான் தருகிறார். இப்போ மிதுன ராசிக்குரிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த உற்சாகமாக இருப்பாங்க, ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதனால அவங்க படிப்பில் மிகவும் சுறுசுறுப்பாக கவனமாக படிக்க குரு பகவான் அருள் புரிவார். இப்பொழுது மிதுன ராசிக்குரிய அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு ஏற்படும். நீங்கள் ஒரு திட்டம் போடலாம், இப்போ ஒரு இடத்துல போட்டிடுறதற்கு ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க, அந்த திட்டங்கள் எல்லாமே நடைபெறும். இப்போ மிதுன ராசிக்குரிய தொழில் புரியவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், பண வரவு அதிகரிக்கும், தொழில் மேன்மை பெறும். நீங்கள் வேறு எதுவும் தொழிலில் மேம்பாடு அதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல திட்டம், ஒரு தொழில் பண்ணணும்னு ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருப்பீங்க, அந்த திட்டம் எல்லாமே இந்த காலங்களில் நடைபெறும். மற்றும் இப்போ மிதுன ராசிக்குரிய பெண்களுக்கு நம்ம பார்த்தோம்னா சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும், அவங்க மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம மிதுன ராசிக்குரிய குரு பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்லியிருக்கோம். இப்போ குரு பார்வை எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போது மிதுன ராசிக்கு நம்ம குரு பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குரு பகவான் 11வது இடத்திலிருந்து 5வது பார்வையாக 3வது இடத்தையும், 7வது பார்வையாக 5வது இடத்தையும், 9வது பார்வையாக 7வது இடத்தையும் பார்க்குறார். இப்போ 3வது இடம் நம்ம பார்த்தோம்னா வலிமை ஸ்தானம். இப்போ குரு பகவான் வலிமை ஸ்தானத்தை பார்ப்பதனால நம்மளுடைய வலிமையை அதிகரிக்கும், தைரியம் இருக்கும். ஒரு செயல் செய்யும்போது நம்ம தைரியமாக நம்ம அந்த செயலை செய்வோம், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும், தன்னம்பிக்கை வைராக்கியம் அதிக அளவில் நமக்கு ஏற்படும், புதிய புதிய முயற்சி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், இது இப்படி செய்யலாமல் அப்படி செய்யலாமல் புதிய புதிய முயற்சி மைண்ட் செட் வந்து நமக்கு ஏற்படும். இப்போது 7வது பார்வையாக 5வது இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால புத்திர பாக்கியம் ஏற்படும். அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். அடுத்து 9வது பார்வையாக 7வது இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால திருமண தடை நீங்கும். கடந்த வருடங்களில் கடந்த வருடங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட திருமண தடை வந்து இனிமேல் நீங்கும். மேலும் வீடு கட்டுறதற்கான யோகம் ஏற்படும், இடம் வாங்கலாம், வாகனம் மற்றும் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் பார்ப்பதனால. மற்றும் அரசு வேலை, அதாவது அரசு வேலை கண்டி தேர்வு எழுதுறவங்க, அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்து அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். ஒரு பதவியிலிருந்து பெரிய மிகப்பெரிய பதவி உயர்வு பெற்று வேற ஒரு பதவிக்கு போவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கவர்மெண்ட் அலுவலகத்திலே பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் பெரிய அலுவலகத்துக்கு போயிட்டு பதவி உயர்வு ஏற்படும். மேலும் சிம்மத்தை 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதனால உங்களுக்கு உண்டான எதிரிகள் யார் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இவங்க தான் எதிரிங்க இருப்பாங்க, அவங்களுடைய பலவீனம் என்ன, அவங்களோட பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் பார்வையாக சிம்மத்தை குரு பகவான் பார்ப்பதனால இந்த விஷயம் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
குரு பெயர்ச்சி பலன்களைப் போல மிதுன ராசிக்கு குரு பார்வை பலனும் நல்ல விதமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம குரு பகவானை மிதுன ராசிக்காரர்கள் வழிபடுவது மிக மிக நன்று. பக்கத்தில் உள்ள சிவன் கோயில்களில் உள்ள நவக்கிரக குருவிற்கும் தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். முடிந்தால் குரு க்ஷேத்திரங்களுக்கு போகலாம். ஆலங்குடி, தென்திட்டை அது மாதிரி ஆலயங்களுக்கு போய் நம்ம குரு பகவானை வழிபட்டோம்னா இந்த பலன்கள் வந்து நம்ம மேலும் பெறலாம்.